ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊத்தாப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு வகையான ஊத்தாப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். வெங்காயம் போட்டு ஒரு ஊத்தாப்பம், அப்புறம் கேரட் போட்டு, அப்புறமா இட்லி பொடி போட்டு ஒரு ஊத்தாப்பம் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு தனியாக மாவு எதுவும் அரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசை மாவுலேயே வந்து ஊத்தாப்பம் பண்ணிடலாம். நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து குண்டாக வந்து தோசை ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக ஊற்றக்கூடாது. தோசை மாதிரி ஊத்தாப்பம் அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தடியாக வந்து நீங்கள் ஒரு தோசை மாவில் ஊத்தாப்பம் ஊற்றிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த ஊத்தாப்பம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதில் ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வேக விடாமல் இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நல்லா வெந்து வரும். நீங்கள் எப்பயுமே வந்து ஊத்தாப்பத்தை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து நல்லா வெந்துடும், தீஞ்சிரும். மேலே வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து எதுவுமே வேகாமல் போயிடும். வெங்காயம் இல்லை இது காய்கறி எதனா போட்டாக்கா அது வந்து வேகாது. இப்போ நீங்கள் இந்த ஊத்தாப்பத்தை இப்படியே வந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துடலாம். இல்லாட்டா வந்து திருப்பி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக விட்டு எடுத்தாலும் எடுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு வெங்காயம் அப்படியே சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் திருப்பி போட வேண்டாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெங்காயம் வெந்து இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். இதில் நான் நைஸாக துருவி வச்சுருக்கேன் கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம ஊத்தாப்பம் கவர் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க கேரட்லாம் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து இப்போ வந்து பாருங்கள், நம்ம போட்டிருந்த கேரட்லாம் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கோம். இதை வந்து நம்ம திருப்பி போட வேண்டாம், இதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம தோசை வந்து திருப்பி போடுவோம், நம்ம ஊத்தாப்பம் திருப்பி போட மாட்டோம். அதனால் வந்து மேலே இருக்க மாவுலாம் வந்து வேகாமல் போயிடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இப்போ நம்ம கடைசியாக வந்து இட்லி பொடி வச்சு ஒரு ஊத்தாப்பம் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி பொடி தேவையோ அந்த அளவுக்கு இட்லி பொடியை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஊத்தாப்பத்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மூடி போட்டு. இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இதையும் வந்து நம்ம திருப்பி போட வேண்டாம். அவ்வளோதான் ஊத்தாப்பம் வந்து. பாருங்கள், இதுவும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுடைய 3 ஊத்தாப்பமும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லி நமக்கு தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து வேறொரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன்.